அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில பாட கேள்வித்தாள்களில் இப்பொழுதெல்லாம் மிகவும் எளிமையா மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு கேள்வி இடம்பெறுது. அதை நம்ம எளிமையான்னு சொல்றதை விட அந்த டெக்னிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துறதுனால நமக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மேக் நோட்ஸ் ஆர் ரைட் எ சம்மரி ஃபார் த ஃபாலோயிங் பேசேஜ் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். ஈவன் 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th, 12th ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலேயும் கண்டினியூஸாக கேட்குறாங்க. அந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரி மதிப்பெண்களில் வித்தியாசம் இருக்கும். பழைய மதிப்பெண் முறையில் இதுக்கு 10 மார்க் இருந்தது, இப்போ 5 மார்க் க்வெஸ்சனாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் க்வெஸ்சன்லையும் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ க்வெஸ்சனை காட்டுறேன் பாருங்கள். இது போல தான் உங்களுக்கு கேள்வித்தாள் வரும். க்வெஸ்சன் நம்பர் 43 10th இங்கிலீஷ்ல கேட்குறாங்க. 9th 11th 12th க்வெஸ்சன் நம்பர் வேரி ஆகும், ஆனால் ஃபார்மேட் அண்ட் ஆன்சர் ப்ரிப்பேரிங் மெத்தட் இஸ் சேம். அங்க பாருங்க, மேக் நோட்ஸ் ஆர் ரைட் ஏ சம்மரின்னு கேட்டாங்க. ஒன்னே நோட்ஸ் மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும், அல்லது ரைட் ஏ சம்மரி அல்லது ஒரு பத்தி வடிவில் பதில் எழுதுனீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சம்மரினா நம்ம ரஃப் காப்பி ஃபேர் காப்பி மெத்தட் எழுதுவோம், ஏற்கனவே நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட எளிமையாக நோட்ஸ் எழுதிட்டு போயிடலாம். நம்ம 5 மார்க் கொடுத்துட்றாங்க. சரி, இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தோடனே மேக் நோட்ஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம கண்ணுக்கு பட்டுச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதை தான் தலைப்பாக போட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதற்கடுத்து நாம எழுத போற நோட்ஸுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கணும். அந்த நோட்ஸ் நம்ம எங்க இருந்து எழுத போறோம்னா, அவங்க கொடுத்துருக்கிற இந்த லைன்ல இருந்து தான் எழுத போறோம். அப்ப இந்த லைன்ல முதல்ல இருக்கிற ஒரு 2 வரிகளுக்குள்ளாகவே இந்த பத்திக்கு உண்டான தலைப்பு நமக்கு இருக்கும். எப்படி எளிமையா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த 2 லைன்ல இருக்கக்கூடிய பெயர் சொல் நவுன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இந்த நவுனை எடுத்து நம்ம தலைப்பா எழுதிடலாம். இப்ப முதல் லைன்ல நீங்க படிக்கும் போதே தெரியும், தெர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப புத்தகம் அப்படிங்கிறது பெயர் சொல் இல்லையா? அப்ப இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா, தலைப்பா எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ முதல் 2 லைனுக்குள்ளே உங்களுக்கு நவுன் கிடைக்கும். சார், நவுனெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது சார், நான் ரொம்ப கஷ்டம் சார் இங்கிலீஷ்ல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் 2 லைன் நீங்க படிக்கிறீங்க, படிக்கும்போது கொஞ்சம் நீட்டா திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா ஆகக்கூடிய வார்த்தை எது இருக்குன்னு பாருங்க, அதை நீங்க எடுத்து எழுதுங்க. இப்போ பாருங்க, புக்ஸ்ன்ற வார்த்தை இங்க இருக்கு, இப்போ பாருங்க இங்க இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ ரிப்பீட்டடாக இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. அப்போ இதை பற்றி தான் முக்கியத்துவம் படுத்தி இந்த பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நாம விடை எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, வாங்க இந்த கேள்விக்கு நாம எப்படி முழு மதிப்பெண் எடுக்கிற மாதிரி விடை எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீனை பாருங்க மாணவர்களே. இதுல வந்து உங்களுக்கு மேல கொடுத்துருக்கிறது கேள்வி, கீழே நான் ஒரு பதிலை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பதிலை எப்படி சார் நம்ம எழுதுறது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப க்வெஸ்சன்லயே பாருங்க, மேக் நோட்ஸ் NOTES இருக்கா, இந்த ஸ்பெல்லிங் க்வெஸ்சன்லயே இருக்கு. அப்ப நீங்க ஆன்சர் எழுதும் போது க்வெஸ்சன் நம்பரை போட்டு நோட்ஸ் NOTES என்ன மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல போடணும், ஞாபகம் வச்சுங்க. போட்டுட்டு அடியில 2 கோடு போட்டு இந்த மாதிரி கோலன் வச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம நோட்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து எந்த தலைப்பில் நம்ம நோட்ஸ் எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு நோட்ஸ்னால் என்ன? நோட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, குறிப்பேடு அப்படின்னு அர்த்தம். கொடுத்துருக்கிற பத்தியில் முக்கியமான வார்த்தைகள், அந்த பத்தி எதை பற்றியது அப்படின்ற முக்கியமான வார்த்தைகளை மட்டும் எடுத்து ஹின்ஸாக எழுதுறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பின்னாடி க்வெஸ்சன் நம்பர் 47 ஹின்ஸ் டெவலப்பிங்னு ஒரு க்வெஸ்சன் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை எழுதி ஒரு சின்ன சின்ன ஐஃபன் இடையில போட்டு எழுதியிருப்பாங்க. அதை தான் இங்கே நம்ம ஆன்சராக எழுத போகிறோம். அங்கே உங்களுக்கு கேள்வியாக கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மேட்டை நம்ம இங்கே ஆன்சராக எழுத போகிறோம், சரிங்களா? சரி, நோட்ஸ் எழுதிட்டோம். அடுத்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச இல்லையா, ஃபர்ஸ்ட் லைனில் புக்ஸுன்ற ஒரு வேர்டு, அதை எடுத்து ஃபஸ்ட்டு நடுவில் சென்டரில் புக்ஸ் பி கேபிட்டலில் போட்டு OOKS போட்டு ஸ்பெல்லிங் அங்கேயே இருக்குது, அதனால் தப்பு இல்லாமல் எழுதி இதை நீங்கள் அடியில் அண்டர்லைன் பண்ணலாம். இல்லைன்னா அழகாக கட்டம் கூட கட்டலாம், தப்பு கிடையாது. ஸ்கேல் வச்சு அழகாக கட்டம் கட்டிங்க. இப்போ நாம நோட்ஸ் எழுத போகிறோம், அதுக்கு தலைப்பும் எழுதிட்டோம், சரியா? அதற்கடுத்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை, நமக்கு கொடுத்துருக்கிற கேள்வியில இந்த பத்தி எத்தனை வரி இருக்குன்னு ஒரு டைம் எண்ணி பாருங்க. ஏன்னா நாம ஒரு பக்கம் அல்லது 1.5 பக்கம் விடை எழுதினாலே போதும், தேவையில்லாம 4-5 பக்கம் எழுத தேவையில்லை இந்த க்வெஸ்சனுக்கு. ஒரு 5 மார்க் அவ்வளவுதான், ஒரு பக்கம் 1.5 பக்கம் எழுதினா போதும். ஒரு 10 வரிகள் எழுதினாலே 5 மார்க் கொடுத்துருவாங்க, தப்பு இல்லாம இருக்கணும். அதான் சரி, இப்ப நம்ம கொடுத்துருக்கிற லைனை எண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஏறக்கூடிய 13 லைன் வருது கேள்வியில.
அப்ப நம்ம விடை எழுதும் போது ஒரு 10 லைனுக்குள்ள எழுதுனா போதும், ஒரு 9 லைன் அல்லது 10 லைன் எழுதுனீங்கன்னா போதும். சரிங்க சார், எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க, தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இப்படி இருக்கா. இதை நீங்க படிக்கும் போது நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரிபோசிஷன் மாதிரியான வார்த்தைகள், ஆர்டிக்கல் இந்த சம்பந்தமான வார்த்தைகள், அப்புறம் சின்ன சின்ன வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை எல்லாம் விட்டுட்டு பெருசு பெருசா இருக்கிற வார்த்தைகளை மட்டும் எடுத்துங்க. ஏன்னா முக்கியமான வார்த்தைகள்னு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுட்டு பெருசா நீட் நீட்டா இருக்கிற வார்த்தைகளை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு லைன்லையும் அப்படி எடுத்து எழுதுங்க. இப்ப பாருங்க, தேர் ஆர் வந்து ஒரு மூணு எழுத்து வார்த்தை, அதனால அதை விட்டுறீங்க. அடுத்து மெனி மூணு எழுத்துக்கு மேல இருக்கு, அப்ப அதை எடுத்து எழுதிக்கலாம். அங்க பாருங்க, ஆன்சர்ல பாருங்க, தேர் மெனி எழுதிட்டேன். ஒரு ரெண்டு வார்த்தை எழுதிட்டீங்கனாலே அதுக்கடுத்து இடையில சின்னதா ஒரு கோடு போடுங்க, சின்னதா மைனஸ் சிம்பிள் போல ஒரு கோடு போடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், இந்த ஓஎஃப் ஆஃப் விட்டுருங்க, புக்ஸ் எழுதிங்க, அதுக்கப்புறம் ஒரு கோடு போடுங்க. இதே போல ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை எழுதி எழுதி இடையில ஒரு கோடு போட்டு கோடு போட்டு எல்லா லைனையும் அப்படியே பார்த்து பார்த்து எழுதிட்டு வந்துடுங்க. இடையில நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு எழுத்து வார்த்தை, ரெண்டு எழுத்து வார்த்தை, மூணு எழுத்து வார்த்தை மற்றும் சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுட்டு பெரிய வார்த்தைகளை எல்லாத்தையும் எடுத்து இப்படி எழுதிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் குறைஞ்சிரும். நீங்க எழுதிட்டு அங்க இருக்கிற லைனுக்கும் இங்க இருக்கிற லைனுக்கும் நீங்க கம்பேர் பண்ண பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரும். சரிங்களா, இப்படி எழுதி முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட். அப்ப நோட்ஸ்னா என்ன பண்ணணும், ரெண்டு வார்த்தை அல்லது மூணு வார்த்தை பெரிய பெரிய வார்த்தைகளை லைன்ல இருந்து அப்படியே எடுத்து எழுதி, ஒவ்வொரு வரியிலையும் இருந்து எடுத்து அப்படியே எழுதி, ரெண்டு வார்த்தைக்கு இடையில அல்லது மூணு வார்த்தைக்கு இடையில ஒரு சின்ன சின்ன ஐஃபன் மைனஸ் சிம்பிள் போட்டு போட்டு லாஸ்ட் வரைக்கும் எழுதினு வந்துடும். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இப்ப நான் எழுதி முடிச்சிருக்கேன் பாரு, லாஸ்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். சரிங்களா, அதே போல முதல் லைன் ஆரம்பிக்கும் போது மார்ஜின்ல இருந்து தள்ளி தான் ஆரம்பிக்கணும். புக்ல ஒரு பேராகிராஃப் பார்த்தா கூட முதல் லைன் மார்ஜின் வந்து தள்ளி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் லாங்குவேஜை பயன்படுத்தும் போது நாம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள். ஸோ ஆனா இது எழுதுறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், எதுவுமே நீங்க சொந்தமா எழுத போறது இல்லை, எல்லாமே கொஷின்ல இருந்து எடுத்து எழுத போறீங்க. அதனால ஒரே ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது, அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, அழகா எழுதிருக்கணும், நீட்டா இருக்கணும். இது நீங்க எடுத்து எழுதுனீங்கன்னா உங்க எக்ஸாம் பேப்பர்ல ஒன்றரை பக்கம் கட்டாயம் வரும். ஏன்னா எக்ஸாம் பேப்பர்ல லைன்ஸ் ஸ்பேஸ் நிறைய இருக்கும், அதிகமா இருக்கும், ஒரு 15 லைன் தான் ஒரு பக்கத்துல இருக்கும். அதனால நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ல கொடுத்துருக்கிற 10 லைனை நீங்க பேப்பர்ல எழுதுனீங்கன்னா 20 லைன் ரேஞ்சுக்கு போகும். சரிங்களா, அதனால ஒன்றரை பக்கம் உங்களுக்கு கட்டாயம் வரும். நீங்க எழுதி எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஒரு முறை பாருங்க, அதை நோட்ஸ் ஒரு கோலன் வச்சிருக்கேன், புக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன், இது போல இடையில இடையில ஐஃபன் போட்டு போட்டு எழுதணும். நோட்ஸ்னா ஐஃபன் போட்டு எழுதணும். இது போல எழுதி லாஸ்ட் வரைக்கும் எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுல நிறைய டைம்ல நீங்க மறந்து போறது என்னன்னா, இந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில இந்த ஐஃபன், இந்த ஐஃபன் போடுறது தான் நிறைய டைம்ல மறந்துறீங்க. நோட்ஸ் புக்ஸ் தலைப்பெல்லாம் எழுதுறீங்க, ஆனா இந்த ஐஃபன் போட மறந்துறீங்க, அப்படியே சேர்த்து எழுதுறீங்க. ஐஃபன் போடலைன்னா அது நோட்ஸு கிடையாது, பேராகிராஃபா மாறிடும். சரிங்களா, அதனால இந்த ஐஃபன் போடுறத மறக்காம ரெண்டு வார்த்தை அல்லது மூணு வார்த்தை எழுதி இடையில ஒரு ஐஃபன் போடணும். இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி எழுதிட்டீங்கனாலே நீங்க ஹின்ஸ் நோட்ஸ் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஒரு ஒன்றரை பக்கம் வந்துட்டா போதும், கட்டாயம் 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா மாணவர்களே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இது போல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.